வலிமை படத்தோட ஹீரோயின் ஹுமா குரேஷி ஹாலிவுட்டில் நடிச்சிருக்கும் படம் குறித்தும் விஷ்ணுவர்தனோட அடுத்த படம் குறித்தும் அடுத்தடுத்த சில அப்டேட்டுகள் இப்போ இருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோ நாம பார்க்க போகிறோம். நேர்கொண்ட பார்வை படத்தோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து மீண்டும் அதே கூட்டணியில், அதாவது அர்ச்சனோத் அவர்கள் டைரக்ஷனில், போனி கபூர் ப்ரொடக்ஷனில், தலா அஜித் சார் நடிப்பில் வலிமை உருவாகிட்டு இருக்க படம் தான் வலிமை. வலிமை படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பைக் சேசிங் கார் சேசிங்னு மிரட்டலான சண்டை காட்சிகளை கொண்ட ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமும் உருவாகியிருக்கும் வலிமை படத்தில் தலா அஜித் சார் போலீஸ் சீக்கிரத்தை நடிச்சிருக்காரு. மேலும் தலா அஜித் சாருக்கு இல்லைனா கார்த்திகேயாவும் தலா அஜித் சாருக்கு ஜோடியாக பிரபல பாலிவுட் நடிகையான ஹுமா குரேஷி நடிச்சிருக்காங்க. கடந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வலிமை படத்தில் போயிட்டு தலா அஜித் ரசிகர்கள் கேட்டு வந்த நிலையில், வலிமை படத்தோட தயாரிப்பாளரான போனி கபூர் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் தலா அஜித் சாரோட 50வது பர்த்டே ட்ரேட்டாக மே 1st வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தார். இதனால் ஒட்டுமொத்த தலா அஜித் ரசிகர்களும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இதற்கிடையில் வலிமை படத்தோட கதாநாயகியான ஹுமா குரேஷி தன்னோட அடுத்த படம் குறித்தும் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வலிமை படத்துக்கு நடுவே நடிகை ஹுமா குரேஷி ஹாலிவுட் படத்துலையும் நடிச்சு வந்துட்டுருந்துருக்காங்க. ஆர்மி ஆஃப் தி டெட் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கும் அந்த படத்தை 300, மேன் ஆஃப் ஸ்டீல், பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன், டான் ஆஃப் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் லீக்னு பல பிரம்மாண்ட படங்களை டைரக்ட் பண்ணி வரும் ஹாலிவுட்டில் இருக்கும் முக்கிய டைரக்டருமான ஸ்னாக் ஸ்னைடர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. லாஸ் வேகாஸ் நகரத்தை ஜாம்பிகள் சூழ்ந்திருக்கும் நிலையில் மிகப்பெரிய திருட்டு ஒன்றுக்கு திட்டமிட்டு ஜாம்பிகள் மத்தியில் அந்த திருட்டை எப்படி நடத்தி முடிக்கிறாங்க அப்படின்றது தான் ஆர்மி ஆஃப் தி டெட் படத்தோட ஸ்டோரி. இந்த ஹாலிவுட் படத்தில் வலிமை படத்தோட ஹீரோயினான ஹுமா குரேஷியும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நடிகை ஹுமா குரேஷிக்கு முதல் ஹாலிவுட் படம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஆர்மி ஆஃப் தி டெட் படத்துக்கான படப்பிடிப்புகள் கம்ப்ளீட் ஆகிருக்கும் இந்த நிலையில் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி படத்துக்கான எதிர்பார்ப்பை மேலும் அதிகப்படுத்தியிருக்கு. வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மே 1st ரிலீஸ் ஆகிருக்கும் இந்த நிலையில் ஹுமா குரேஷியோட முதல் ஹாலிவுட் படமான ஆர்மி ஆஃப் தி டெட் அப்படின்ற படம் மே 21st தியேட்டர்கள்லேயும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வெளியாக இருக்குது. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் விஷ்ணுவர்தனோட அடுத்த படம் குறித்து மாசான அப்டேட் இப்போ வெளியாகிருக்கு. குறிப்பாக தமிழ் சினிமாவில் சில படங்களை மட்டுமே டைரக்ட் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் விஷ்ணுவர்தன். இவர் தலா அஜித் சாரை வச்சு பில்லா ஆரம்பம்னு ரெண்டு படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பில்லா படமும் ஆரம்பம் படமும் தலா அஜித் ரசிகர்களையும் தாண்டி அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலையும் மாபெரும் வரவேற்பு பெற்று வசூல் ரீதியாகவும் பல சாதனைகளை படைச்சிருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் விஷ்ணுவர்தன் மற்றும் தலா அஜித் சார் கூட்டணிக்காக தான் தலா அஜித் ரசிகர்கள் எல்லோரும் ஆவலாக காத்துட்ருக்காங்க. வலிமை படத்துக்கு அடுத்து தலா அஜித் சாரோட 61வது படத்தை விஷ்ணுவர்தன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் ஆரம்பத்தில் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில் விஷ்ணுவர்தனோட அடுத்த படம் குறித்து படத்தோட தயாரிப்பு நிறுவனமான எக்ஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் அதிகாரப்பூர்வ அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இது குறித்து எக்ஸ்வரி பிரிட்டோ அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாஸ்டர் படத்தோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து எக்ஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் 2வது படம் இது. பன்முக திறமை வாய்ந்த டைரக்டரான விஷ்ணுவர்தனுடன் நாங்கள் இணையதில் நாங்கள் செம்ம ஹாப்பியாக இருக்கோம். நடிகர் முரளியோட மகனும் அதர்வ முரளியோட இளைய சகோதரருமான ஆகஸ் முரளி ஹீரோவாக அறிமுகமாகி நடிக்கிறாரு. மேலும் இந்த படத்தோட மற்ற நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்து அசிக்கிரமாக விவரங்கள் வெளியிடப்படும் அப்படின்னு எக்ஸ்வெபிரட்டோ நிகழ்ச்சியை தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக ஆகஸ் முரளி எக்ஸ்வெபிரட்டோவோட மருமகன் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஆகர்ஷ ஹீரோவை வச்சு விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணுறதுனால தலா அஜித் ரசிகர்கள் மத்தியிலையும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வேறு லெவலில் அதிகரிச்சிருக்கு. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.